அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான் பேசுறேன். எஸ்பிபி சாரோடைய மறைவு இன்னைக்கு எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய வழி கொடுத்துருக்கு. அண்ட் எத்தனாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு, நம்மளுடைய எத்தனையோ இரவுகளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காரு. என்னுடைய இசை பயணத்தில் நான் சின்னத்திரையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அப்புறம் வெள்ளித்திரைக்கு வேலை செய்யும் போதும் சரி, ஒரு சில கொலாபரேஷன் அவர் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்படி ஒரு பாடல் சொல்லணும்னா, ஜில்லா திரைப்படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். அதில் எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் இணைந்து பாடியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் விஜய் சாரும் அண்ட் மோகன்லால் சாரும் நடித்திருக்க ஒரு பாடல் அது. அதுக்கு பிறகு ரஜினி சாரோடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய இசையில் பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக, அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ 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 பிளெஸ்ட். வார்த்தைகள் இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ பண்பானவர், அற்புதமான மனிதர், இனிமையானவர். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வி ரியலி மிஸ் யூ எஸ்பிபி சார், லவ் யூ. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இன்னைக்கு இறந்துட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பலரும் எஸ்பிபியுடைய பாடல்கள் பற்றியும் அவர் இசையமைச்ச படங்கள் பற்றியும் அவருடைய நடிப்பு திறன் பற்றியும் பல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதே போல பிரபல எஸ்பிபியுடனான தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளிவர இருக்க படம் அனாத. இந்த படத்துக்கு இமான் இசையமைச்சிருக்காரு. எப்பயுமே ரஜினியுடைய படங்களில் பெரும்பாலும் ஓப்பனிங் பாடல்கள் பாடுறது நம்ம எஸ்பிபி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அண்ணாத்த படத்துலேயும் இமான் இசையில் ரஜினிக்கான ஓப்பனிங் பாடலை பாடியிருக்காரு. இதுதான் அவருடைய கடைசி பாடல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த அனுபவம் பற்றியும் எஸ்பிபி கூட ஜில்லா படத்தில் வேலை பார்த்த அனுபவம் பற்றியும் சின்ன திரையிலேருந்து பெரிய திரை வரைக்கும் அவருடைய பாடல்களை பார்த்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிற பல நினைவுகளையும் இமான் ரொம்பவே உருக்கமாக தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. ஒரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான் பேசுகிறேன். எஸ்பிபி சாரோடைய மறைவு இன்னைக்கு எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய வழி கொடுத்துருக்கு. அண்ட் எத்தனாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு, நம்மளுடைய எத்தனையோ இரவுகளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காரு. என்னுடைய இசை பயணத்தில் நான் சின்னத்திரையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அப்புறம் வெள்ளித்திரைக்கு வேலை செய்யும் போதும் சரி, ஒரு சில கொலாபரேஷன் அவர் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்படி ஒரு பாடல் சொல்லணும்னா, ஜில்லா திரைப்படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். அதில் எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் இணைந்து பாடியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் விஜய் சாரும் அண்ட் மோகன்லால் சாரும் நடித்திருக்க ஒரு பாடல் அது. அதுக்கு பிறகு ரஜினி சாரோடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய இசையில் பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக, அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ 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 பிளெஸ்ட். வார்த்தைகள் இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ பண்பானவர், அற்புதமான மனிதர், இனிமையானவர். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வி ரியலி மிஸ் யூ எஸ்பிபி சார், லவ் யூ.